வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 கலப்பு எண்கள் பயிற்சி 2.7 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா ஈக்குவல் டு 0. அதாவது இந்த 3 காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா இதை கூட்டினாலும் 0 தான் வருது. அதே மாதிரி சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா சைன் காமா இதை கூட்டினாலும் 0 தான் வருது. இந்த கண்டிஷனை நம்ம பயன்படுத்தி இந்த 2 இது கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஒவ்வொன்றா நிரூபிக்கணும். சரியா, முதல்ல இது என்ன நிரூபிக்கணும் பாருங்கள், காஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் 3 பீட்டா ப்ளஸ் காஸ் 3 காமா ஈக்குவல் டு 3 இன்ட்டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு நிரூபிக்கணும். ரெண்டாவதுல சைன் 3 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் 3 பீட்டா ப்ளஸ் சைன் 3 காமா ஈக்குவல் டு 3 சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு நம்ம நிரூபிக்கணும். சரியா, வாங்க நம்ம ஒவ்வொன்றா நிரூபிக்கலாம். பாருங்கள், முதல்ல இந்த கொடுத்துருக்க கண்டிஷனை எடுத்து எழுதிட்டோம். இதில் வந்து ஆல்ஃபா பீட்டா காமான்னு 3 இருக்குது, அதனால் நம்ம 3 கலப்பு எண்களை இந்த இடத்துல எடுத்தாகணும். என்னென்னு எடுக்கிறோம் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு எடுத்திருக்கோம். பீன்றது என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டான்னு எடுத்துட்டோம். சீன்றது என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமான்னு எடுக்க போகிறோம். இது எல்லாமே எண்கள் நம்ம தான் எடுத்திருக்கோம். சரியா, இப்போது இந்த 3 கலப்பு எண்களையும் நம்ம கூட்ட போகிறோம். கூட்டலாமா? அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இது எல்லாத்தையும் நம்ம கூட்ட போகிறோம். கூட்டினோம்னா என்ன ஆகும் பாருங்கள், காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமான்னு வந்துருமா? அப்போது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா, நான் தனித்தனி அப்படி கூட்டி காமிக்கிறோம். காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா. அதுக்கடுத்தது ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் காமான்னு வரும். எல்லாத்துலேயும் ஐ காமனாக இருக்கா? நம்ம ஐயை பொதுவாக வெளியே எடுத்து வச்சுக்கிட்டோம்னா என்ன வந்துடும் நமக்கு, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமான்னு வந்துடும். நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஏ ப்ளஸ் ஏபிசி 3 கூட்டி அதில் மெய்ப்பகுதி கற்பனை பகுதி தனித்தனியாக நம்ம பிரிச்சிட்டோம். ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், இந்த காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா இதோட மதிப்பு என்ன, 0 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா இதோட வேல்யூ என்ன, 0. இப்போ பாருங்கள், 0 ஐஎம் பெருக்குனா 0 0 0 கொண்டா 0. இப்போ பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட மதிப்பு நம்ம 0 கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம 9 வகுப்புலே ஒரு இது படிச்சிருப்போம், ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட மதிப்பு 0 எனில் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் சி க்யூப் ஈக்குவல் டு 3ABC. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதை பயன்படுத்தினாதான் இந்த 2 ஆன்சரையும் நம்ம கொண்டு வர முடியும். சரியா, இப்போ பாருங்கள், ஏ க்யூப் ஏன்றது என்ன, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா அடுக்கு 3 ப்ளஸ் பி க்யூப். பி வந்து என்ன, காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா அடுக்கு 3 ப்ளஸ் சீன்றது என்ன, காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமா ஈக்குவல் டு 3. அப்படியே வந்துடும், ஏக்கு பதிலாக காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா இன்ட்டு பிக்கு பதிலாக காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா இன்ட்டு சிக்கு பதிலாக காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமா. என்ன செஞ்சிட்டோம், இந்த ஃபார்முலாவில் ஏபிசி மதிப்புகளை மட்டும் நம்ம பிரதிட்டிருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஆய்லரின் வடிவம், கலப்பு எண்களின் ஆய்லர் வடிவத்தை நம்ம பயன்படுத்தணும். இந்த ஃபார்முலா இந்த இடத்துல எழுதி காமிக்கிறேன் பாருங்கள், இன் அடுக்கு ஐ டீட்டா எப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்னா காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. இந்த வடிவத்தை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தி ஆகணும். இது வந்து ஃபார்முலா, காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா நம்ம எப்படி எழுதலாம், இன் அடுக்கு ஐ டீட்டான்னு எழுதலாம். இங்கே பாருங்கள், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபான்னா இதை நம்ம எப்படி எழுதலாம், இன் அடுக்கு ஐ டீட்டா, டீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபா. இதுக்கு அடுக்கு என்ன இருக்குது பாருங்கள், 3 இருக்கா, அதுக்கடுத்தது ப்ளஸ் இதை நம்ம எப்படி எழுதலாம், இன் அடுக்கு ஐ பீட்டா. இங்கே பாருங்கள், டீட்டாக்கு பதிலாக பீட்டா இருக்குது, அதனால் பீட்டா. இதோட அடுக்கு எவ்வளவு, 3 ப்ளஸ் இங்கே வாங்க, இங்கே இதை எப்படி எழுதலாம், இன் அடுக்கு ஐ காமா
அடுக்கு என்ன இருக்குது? மூன்று, இந்த இடத்துல மூன்று போடணும் சரியா, அடுக்கு மூணு வரணும். மூன்று ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் இந்த மூணு அப்படியே வந்துடும், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. இந்த ஃபார்முலா பயன்படுத்தி எப்படி எழுதலாம்? இன் அடுக்கு ஐ ஆல்ஃபா இன் டு, இந்த காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா நம்ம எப்படி எழுதலாம்? இன் அடுக்கு ஐ பீட்டான்னு எழுதலாம். இன்டு காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமா நம்ம எப்படி எழுதலாம்? இன் அடுக்கு ஐ காமான்னு எழுதலாம். இப்போ இதை சுருக்கணும்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள் இதை கொஞ்சம் மாற்றி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, இன் அடுக்கு ஐ மூன்று ஆல்ஃபான்னு எழுதலாம். அதாவது அடிமானம் ஒன்று தான், அடுக்கு ரெண்டு அடுக்கு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பெருக்கி எழுதலாம். பாருங்கள் இன் அடுக்கு ஐ மூன்று பீட்டா ப்ளஸ் இன் அடுக்கு ஐ மூன்று காமா ஈக்குவல் டு, இந்த இடத்துல பாருங்கள் நம்ம ஒரு ஃபார்முலா பயன்படுத்தலாம். என்ன அப்படின்னா, அடிமானம் சமமாக இருந்து பெருக்கல் இருந்துச்சுன்னா அடுக்குகளை நம்ம கூட்டலாம். அப்போ இந்த மூணு அப்படியே தான் வந்துடும், இன் அடுக்கு ஐ ஆல்ஃபா, இன் அடுக்கு ஐ பீட்டா, இன் அடுக்கு ஐ காமா. பெருக்கல் இருக்குது, அடிமானம் சமமாக இருக்குது, அப்போ அடுக்குகளை நம்ம கூட்டி எழுதலாம். இன் அடுக்கு ஐ ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா ப்ளஸ் ஐ காமா, சரி அந்த மாதிரி நம்ம எழுதலாம். இப்போ பாருங்கள் இதை நம்ம மாற்றி எழுத போகிறோம். எப்படி மாற்றி எழுத போகிறோம்னா, இதை இன்னொரு ஸ்டெப் சுருக்கிடுவோம். ஈக்குவல் டு மூணு இன்ட்டு இன் அடுக்கு ஐயை நம்ம பொதுவாக வெளியே எடுத்துருவோமா? ஐயை பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு வந்துடும். இப்போ பாருங்கள் இதே ஸ்டெப் தான் இந்த இடத்துல இருக்குது. எந்த ஸ்டெப்பு? இன் அடுக்கு ஐ மூணு ஆல்ஃபா ப்ளஸ் இன் அடுக்கு ஐ மூன்று பீட்டா ப்ளஸ் இன் அடுக்கு ஐ மூன்று காமா, இதுதான் இங்கே இருக்குது. இப்போ இதை மறுபடியும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா வர மாதிரி மாற்றி எழுத போகிறோம். காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் இருந்தது இன் அடுக்கில் மாற்றி எழுதணும். இப்போ இன் அடுக்கில் இருக்கிறத திரும்ப காஸ் சைன் வர மாதிரி எழுதணும். ஒரே ஒரு சின்ன மாற்றம் என்ன இருக்கு பாருங்கள், டீட்டாவுக்கு பதிலாக மூன்று ஆல்ஃபா இருக்குது பாருங்கள். தேர்ஃபோர் காஸ் டீட்டா, டீட்டாவுக்கு பதிலாக மூன்று ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா, டீட்டாவுக்கு பதிலாக மூன்று ஆல்ஃபா சரியா, ப்ளஸ் இங்கே இதுக்கு என்ன மூன்று பீட்டான் இருக்குது டீட்டாவுக்கு பதிலாக. அப்போது காஸ் மூன்று பீட்டா ப்ளஸ் ஐ சைன் மூன்று பீட்டா ப்ளஸ், இப்போ பாருங்கள் இன் அடுக்கு ஐ மூன்று காமா, ஸோ ஐ வரைக்கும் கரெக்டாக இருக்குது, டீட்டா இருக்கிற இடத்துல மட்டும் மூன்று காமா இருக்குது. அப்போ எப்படி எழுதுவோம்? காஸ் டீட்டா டீட்டாக்கு மேலே என்ன இருக்குது? மூன்று காமா, காஸ் மூன்று காமா ப்ளஸ் ஐ சைன் மூன்று காமா சரியா. அடுத்து ஈக்குவல் டு இந்த மூன்று அப்படியே வந்துடும், இன் அடுக்கு ஐ, இன் அடுக்கு ஐ, அப்போ இந்த அப்படியே வந்துடும். ஆனால் டீட்டா இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அப்போது மூணு இன்ட்டு காஸ் டீட்டா, டீட்டாவுக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ஐ அப்படியே வந்துடும், சைனும் அப்படியே வந்துடும். டீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா சரியா. இந்த கரெக்டாக இதை க்ளோஸ் பண்ணிங்க, இந்த மூணு வெளியே இருக்குது அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, மெய் மற்றும் கற்பனை பகுதிகளை சமப்படுத்துகிறோம்னா நமக்கு தேவையான அந்த ரெண்டு ஆன்சருமே நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் மெய் பகுதிகளை சமப்படுத்த, மெய் பகுதிகளை சமன்படுத்த, இப்போ பாருங்கள் அதான் நமக்கு வந்து முதல் ஆன்சர். மெய்ப்பகுதி சமப்படுத்தி வர்றது தான் நமக்கு முதல் ஆன்சர். பாருங்கள் இதில் மெய்ப்பகுதி என்ன? காஸ் மூன்று ஆல்ஃபா, இது வந்து காஸ் மூன்று பீட்டான்றது மெய்ப்பகுதி, காஸ் மூன்று பீட்டா. அதுக்கடுத்து பாருங்கள் காஸ் மூன்று காமான்றது நமக்கு மெய்ப்பகுதி. ஈக்குவல் டு இதில் நமக்கு மெய்ப்பகுதி என்ன? காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்றது மெய்ப்பகுதி தான். இந்த வெளியில் இருக்க மூணு வந்து இந்த மெய்ப்பகுதிக்கும் பொதுவானது, கற்பனை பகுதியும் பொதுவானது. அப்போ மூணு அப்படியே வந்துடும், காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, இதுதான் நம்ம முதல் இது நிரூபிக்கிறது. பார்த்துடலாமா? பாருங்கள் காஸ் மூன்று ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் மூன்று பீட்டா ப்ளஸ் காஸ் மூன்று காமா ஈக்குவல் டு மூன்று காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அதுக்கடுத்து ரெண்டாவதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எதை நம்ம சமப்படுத்த போகிறோம்னா, கற்பனை பகுதிகளை சமப்படுத்த போகிறோம். கற்பனை பகுதியினை சமப்படுத்த, கற்பனை பகுதிகளை சமன்படுத்த. அப்போது இதை சமன்படுத்தினா என்ன ஆகும் பாருங்கள், இதுதான் நமக்கு வரக்கூடிய ரெண்டாவது. எது கற்பனை பகுதி? ஐ இருக்கிறது எல்லாமே கற்பனை பகுதி. அப்போ என்ன இருக்குது? சைன் மூன்று ஆல்ஃபா
ப்ளஸ் அடுத்து ஐ இருக்கிறது சைன் மூன்று பீட்டா ப்ளஸ் அதுக்கடுத்து ஐ இருக்கிறது சைன் மூன்று காமா ஈக்குவல் டு வலது பக்கத்தில் பாருங்கள் ஐ இருக்குது சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அப்போ இந்த ப்ராக்கெட் வெளியில் இருக்க மூணு இதுக்கும் பொதுவானது. அப்போ மூணு அப்படியே வந்துடும் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இதுதான் ரெண்டாவது நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். பாருங்கள் சைன் மூணு ஆல்ஃபா ப்ளஸ் சைன் மூணு பீட்டா ப்ளஸ் சைன் மூணு காமா ஈக்குவல் டு மூணு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. பாருங்கள் ரெண்டாவது இது இதுதான் அவங்க நிரூபிக்க சொன்ன இரண்டு ஆன்சர். சரியா, அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.